வணக்கம். எத்தனையோ காதல் கதையை நாம் எல்லாமே கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ நாம் கேட்க போகிற காதல் கதை ஒரு வித்தியாசமான காதல் கதை. இது ஒரு உண்மையான சம்பவம். இந்த காதல் கதைக்கு இனிமையான முடிவா அல்லது சோகமான முடிவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கேட்கலாம். கதையோட கதாநாயகன் 1951 ஒரிசாவில் பிறந்த பி கே மகாநந்தியா. இனிமே இவரை பி கே அப்படின்னு கூப்பிடலாம். இவர் ஒரு ஓவிய கலைஞர். கதாநாயகி 1955 ஸ்வீடன் நாட்டில் பிறந்த ஆன் சார்லட் செத்வின். இனிமே இவரை சார்லட் அப்படின்னு கூப்பிடலாம். பி கேவுக்கு அப்போ 26 வயசு. டில்லியில் அறிவியல் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தியை ஓவியமாக வரைஞ்சார். அந்த ஓவியத்தின் மூலமாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. அதுக்கப்புறம் டில்லியில் கோனாட் பிளேஸ் அப்படின்ற பகுதியில் அமர்ந்து 10 நிமிடத்தில் ஓவியம் வரையப்படும் அப்படின்னு ஒரு விளம்பர பலகையை வச்சுக்கிட்டு ஓவியம் வரைய ஆரம்பித்தார். சார்லட்டுக்கு தன்னோட 10 வயசுல இருந்தே இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இந்தியாவை பற்றி நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. இந்தியா மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. தன்னுடைய 20வது வயசில் அவருடைய கனவு நிறைவேறியது. 1975 சார்லட் ஸ்வீடனில் இருந்து 20 நாள் வேன் மூலமாக பயணம் செஞ்சு சுற்றுலாவுக்காக இந்தியா வந்தாங்க. கார்னாட் பிளேஸில் பிகேவை பார்க்குறாங்க. வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஓவியம் வரைஞ்சிடுவீங்களா அப்படின்னு சார்லட் கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு பிகே பதில் சொல்கிறார். சரி, என்ன வரைய முடியுமா அப்படின்னு சார்லட் கேட்குறாங்க. முடியுமே அப்படின்னு சொல்லி வரைய ஆரம்பிக்கிறாரு பிகே. பிகே வரைஞ்ச ஓவியத்தை பார்த்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்த சார்லட் காதலில் விழுந்தாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக அது நடக்கலை. பிகே வரைஞ்ச ஓவியம் சார்லட்டுக்கு பிடிக்கவே இல்லை. மறுநாள் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மனசில் சொல்லிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சார்லட். மறுநாள் சார்லட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பிகே மனசில் இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சோகம் என்ன அப்படின்னா, மறுநாளும் பிகே வரைஞ்ச ஓவியம் சார்லட்டுக்கு பிடிக்கல. பிகேவை பெரிய ஓவியர்னு சொன்னீங்களே, ஆனால் 2 முறையுமே அவர் வரைஞ்ச ஓவியங்கள் சார்லட்டுக்கு பிடிக்கலையே. அவர் நிஜமாகவே பெரிய ஓவியர் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகணும். பிகே தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த காரணத்தினால அவர் பள்ளியில் படித்த காலத்திலேயே அவர் சந்தித்த கொடுமைகள் ரொம்ப அதிகம். அவரை சக மாணவர்கள் ரொம்ப ஏளனம் செஞ்சாங்க, கிண்டல் அடித்தாங்க. பிகே மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். பள்ளியில் என்னை வகுப்பறைக்கு வெளியில் தான் உட்கார வைப்பாங்க. நாய் மாடுகளுக்கு கிடைக்கிற மரியாதை கூட எனக்கு கிடைக்காது. கோயில் பக்கத்தில் போனாலே என்னை கல்லால் அடித்து துன்புறுத்துவாங்க அப்படின்னு பிகே சின்ன வயசுலேயே ரொம்ப வேதனைப்பட்டார். பிகே எப்போவெல்லாம் சோகமாக இருக்காரோ அப்பெல்லாம் அவருடைய அம்மா அவர்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்ன தெரியுமா? நீ கவலைப்படாத, உனக்காக ஒரு பெண் வருவாங்க. உன்னோட வேதனையெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஜாதி ரீதியாக உன்னை யாருமே கொடுமை பண்ண மாட்டாங்க. உன்னோட வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னோட ஜாதகத்தின்படி நீ ரிஷபராசி பொண்ணை தான் திருமணம் செஞ்சுக்குவ. அந்த பெண் வெகு தொலைவில் வேற ஒரு நாட்டிலிருந்து வருவாங்க. இசையில் நாட்டம் கொண்ட பெண்ணாக அவங்க இருப்பாங்க. அவர் சொந்தமாக ஒரு கார்டு கூட வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடி திருமணம் செஞ்சு வைக்கிற அந்த காலத்தில் பிகேவோட அம்மா இப்படி சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம்தான். சார்லட்டை ஓவியமாக வரைஞ்சிக்கிட்டு இருந்தபோது பிகேவோட மனசில் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அம்மா சொன்னதில் இப்போ வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் பொருந்திருக்கு. அதாவது அந்த பெண் வேற்று நாட்டிலிருந்து வந்திருக்காங்க. மீதியும் பொருந்துதா அப்படின்னு அந்த பெண்கிட்ட பேசினாதான் தெரிஞ்சிக்க முடியும். கேட்கலாமா வேணாமா அப்படின்ற சிந்தனை அவரோட மனசில் ஓடிக்கிட்டே இருந்த காரணத்தினால தான் ஓவியத்தில் முழு கவனம் அவரால் செலுத்த முடியல. அதனால தான் அவர் வரைஞ்ச ஓவியம் சார்லட்டோட மனம் கவரும் வகையில் அமையலை. 2வது ஓவியமும் கூட திருப்தி அளிக்கிற வகையில் இல்லாத காரணத்தினால சார்லட்
ரொம்ப கவலையோடு அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாரானாங்க. தனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு பிகே தன்னோட அம்மா சொன்ன விஷயங்கள் பொருந்துதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் சார்லட் கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு சார்லட் பதில் சொன்னாங்க, ஆமாம் நான் ரிஷபராசி தான், இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பியானோ வாசிப்பேன். 1700 எங்கள் முன்னோர்கள் ஸ்வீடன் மன்னருக்கு பல உதவிகள் செஞ்ச காரணத்தினால காட்டில் ஒரு பகுதியை எங்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க, அந்த காடு இப்போவும் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட ஆள் மனசு அம்மா சொன்ன பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்லுச்சு. வெவ்வேறு நாடுகளில் இருந்தபோதும் எங்கள் ரெண்டு பேரையுமே இயற்கை தான் சந்திக்க வச்சுருக்கு. எங்களோட சந்திப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக தான் தெரியுது. முதல் சந்திப்பிலேயே காந்தம் மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. முதல் சந்திப்பிலேயே எங்களுக்குள்ளே காதல் மலர்ந்தது. நான் ஏன் அந்த கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டேன் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அவங்க போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு பிகே அந்த சம்பவத்தை நினைவு கூறும்போது சொல்கிறாரு. அவர் நேர்மையானவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவரோட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். ஏன் அந்த கேள்விகளை கேட்டாரு அப்படின்னு நான் அவர்கிட்டயே கேட்டேன். அவர் கூறிய பதில்களில் உண்மையை நான் உணர்ந்தேன். அவரோடு நடந்த உரையாடல்களில் அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இவர் தான் என்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு என்னோடய மனசு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஒரிசாவில் இருக்கிற அவரோட ஊருக்கு நாங்கள் போனோம். இது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் என்னோட ஆள் மனசு சொன்னதை 100% அப்படியே நான் நம்பினேன். அது என்னை ஏமாத்தாது அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவு செஞ்சோம். முதல்ல அவரோட பெற்றோர்களும் உறவினர்களும் வெளிநாட்டு பெண் அப்படின்ற காரணத்தினால திருமணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு அந்த சம்பவத்தை நினைவு கூறும்போது சார்லட் சொல்கிறாங்க. சார்லட் என்னோட பெற்றோர்களை முதல் முறையாக சந்திக்கும்போது சேலை அணிஞ்சிருந்தாங்க. அவங்க எப்படி சேலை கட்டிக்கிட்டாங்க அப்படின்றது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. முதல்ல திருமணத்துக்கு என்னோட பெற்றோர் ஒத்துக்கவே இல்லை, அதுக்கப்புறம்தான் ஒத்துக்கிட்டாங்க. பெற்றோர் உறவினர் முன்னிலையில் எங்களோட திருமணம் நடந்தது. திடீர்னு ஒரு வெளிநாட்டு பெண் என்னோடய வாழ்க்கையில் வராங்க, உடனே திருமணமும் நடக்குது. இதிலிருந்து ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது, நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி தான் இதையெல்லாம் நடந்தது அப்படின்றது எனக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னு பிகே சொல்கிறார். சார்லட்டோட இந்திய சுற்றுலா முடிஞ்சு ஸ்வீடனுக்கு திரும்புகிற நாள் வந்துச்சு. பிகேவையும் தன்னோட ஸ்வீடனுக்கு வருமாறு சார்லட் கூப்பிடுறாங்க. ஆனால் பிகே என்ன சொன்னார் தெரியுமா, வெளிநாட்டு பெண்ணை பணத்துக்காகவோ வசதி வாய்ப்புக்காகவோ நான் திருமணம் செஞ்சுக்கல, காதலுக்காகத்தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். நான் உன்னோட செலவில் ஸ்வீடன் வர்றது சரியாக இருக்காது, அது மற்றவங்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிடும். நீ ஸ்வீடனுக்கு போ, நான் உழைச்சி சம்பாதிச்சு என்னோட சொந்த பணத்தில் ஸ்வீடன் நாட்டுக்கு வந்து உன்னோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் மல்க தன்னோட மனைவியை அனுப்பி வச்சார் பிகே. 2 ஓடிடுச்சு. பிகேவும் சார்லட்டும் கடிதங்கள் மூலமாக தொடர்பில் இருந்தாங்க. விமான டிக்கெட் வாங்குற அளவுக்கு பிகே கிட்ட காசு சேரவே இல்லை. அதனால் பிகே ஒரு முடிவுக்கு வந்தார். சைக்கிளில் பயணம் செஞ்சு உன்னோட வந்து சேருவேன் அப்படின்னு பிகே சார்லட்டுக்கு கடிதம் எழுதிட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. 22 ஜனவரி 1977 பிகே தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. அது ஒரு நீண்ட பயணம், 8500 பயணம் செய்யணும். பல நாடுகளை கடந்து போகணும். பல மொழி பேசும் மக்கள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், இதெல்லாம் அவர் முன்னாடி இருந்த பெரிய சவால்கள். எனினும் காதல் மனைவியோட சேரப்போகிறோம் அப்படின்ற மகிழ்ச்சி மட்டும்தான் அவரோட ஆள் மனசில் இருந்தது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துருக்கி இந்த நாடுகள் வழியாக அவர் ஐரோப்பாவுக்குள்ளே நுழைவார். ஒவ்வொரு நாளும் சராசரியாக 70 அவர் பயணம் செஞ்சார். அந்த பயணத்தின் போது அவரோட ஓவிய திறமை தான் அவருக்கு கை கொடுத்தது. ஓவியங்கள் வரைஞ்சி கொடுத்ததுக்கு சில மக்கள் பணமும் சில மக்கள் உணவும் தங்கும் இடமும் அவர் கொடுத்தாங்க. 1970 இருந்த உலகத்துக்கும் இப்போ இருக்கிற உலகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது.
அந்த காலத்தில் பெரும்பாலான நாடுகளுக்கு பயணம் செய்கிறதுக்கு வீசா தேவையே இல்லை. அது ஒரு பொற்காலமாக இருந்தது. வேறு நாடு வேறு மொழியாக இருந்தாலும் மக்கள் அன்பாக இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் மிகவும் அமைதியான அழகான நாடாக இருந்தது. அங்கிருந்த மக்கள் ஓவியங்களை மிகவும் விரும்பினாங்க. அங்கிருந்த மக்களுக்கு இந்தி மொழி புரிஞ்சுது. ஆனால் ஈரான் நாட்டில் மக்களுக்கு இந்தி புரியல. இருந்தாலும் ஓவியக்கலை தான் எனக்கு உதவியாக இருந்தது. கலை என்பது பிரபஞ்சத்தோட மொழி அப்படின்றத அந்த பயணத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மாதிரி நாடோடிகள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் செலவழிக்கிறதுக்கு அந்த காலத்து மக்கள்கிட்ட நிறைய நேரம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கே இன்னைக்கு மக்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு தன்னோட நினைவுகளை அசை போடுறார் பிகே. முஸ்லீம் மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள், முஸ்லீம் நாடுகள் எல்லாமே தீவிரவாத நாடுகள் அப்படின்ற பிம்பத்தை இன்றைய காலகட்டத்தில் ஆதிக்க சக்திகள் உருவாக்கிட்டாங்க. ஆனால் முஸ்லீம் மக்கள் எவ்வளோ அமைதியானவங்க, எவ்வளவு அன்பானவங்க அப்படின்னு பிகேவோட பயணத்தின் மூலமாக நமக்கு நல்லாவே தெரியுது. சைக்கிளோட பெடல்களை மிதிச்சுக்கிட்டே இருக்காரு பிகே. பிகேவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது, கால்கள் வலிச்சுது. அப்படி இருந்தாலும் தன்னோட காதல் மனைவியை சந்திக்கிற எண்ணம் தான் அவருக்கு மேலோங்கி இருந்தது. அந்த எண்ணம் அவரோட எல்லா வழியையும் மறக்கடிச்சுது. 4 மாதம் பயணத்துக்கு அப்புறம் 28 மே 1977 பிகே ஸ்வீடன் வந்து சேர்ந்தார். தன்னோட காதல் மனைவியோட சேர்ந்தார். சார்லட்டோட பெற்றோர் முதல்ல அவங்க திருமணம் செஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிகேவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சார்லட்டும் பிகேவும் ஸ்வீடனில் 2வது முறையாக மீண்டும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. விடுமுறை காதல் வெகு நாட்கள் நீடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விடுமுறை காதல் 40 வருஷமாக நீடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. சார்லட் இசை சொல்லி கொடுக்குற ஆசிரியராக இருக்காங்க. பிகே சின்ன வயசுல இருந்தே சாதிய கொடுமையால் ரொம்ப பாதிக்கப்பட்டார். அதனால் தலித் மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அவரும் அவரோட மனைவியும் முடிவு செஞ்சாங்க. இந்தியாவில் தலித் மாணவர்களோட முன்னேற்றத்துக்காக தங்களால் முடிஞ்ச உதவியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகையும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீடன் நாட்டிலையும் தன்னோட ஓவிய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பிகே. இவரோட ஓவியங்கள் ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு பெற்றுத்தந்தது. 2005 நோபல் பரிசுக்கு பிகே பரிந்துரை செய்யப்பட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரிசாவில் இருக்கிற உத்கால் யூனிவர்சிட்டி இவருக்கு சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இவ்வளவு நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. கடைசியாக ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். புது இந்தியா பிறந்திருக்கு அப்படின்னு மோடி சொன்னார். ஆனால் இன்றைக்கும் தலித் மாணவர்கள் பல கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரோஹித் வெமுலாவோட தற்கொலை, மருத்துவர் சரவணனோட கொலை, சமீபத்தில் நடந்த முத்துகிருஷ்ணனோட தற்கொலை, இது எல்லாமே தலித் சமுதாயத்துக்கு இந்த சமுதாயம் இழைக்கிற அநீதியால் நிகழ்ந்த கோர சம்பவங்கள். இந்த நிலை கண்டிப்பாக மாறணும். இது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காதல் கதை. இன்னைக்கு காதல் மாறி போயிடுச்சு. இந்த காலத்து இளைய சமுதாயத்துக்கு காதல்னா என்ன அப்படின்ற புரிதல் இருக்கான்னே தெரியல. முதல்ல ஐ லவ் யூ சொல்கிறது, அதுக்கப்புறம் முத்தம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கட்டி அணைக்கிறது, அதுக்கப்புறம் சண்டை வந்தால் பிரிஞ்சு போயிடுறது. இதுவா ஆண் பெண் காதல்? நிச்சயமாக இல்லை. புருஷனும் பொண்டாட்டியும் முத்தம் கொடுக்கறது மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டா அது உண்மையான காதல் ஆகிடுமா? நிச்சயமாக இல்லை. எதுதான் காதல்? அது ஒரு உள்ளபூர்வமான உணர்வு, அது ஒரு தெய்வீகமான உணர்வு. உண்மையான காதலில் அந்த கடவுளையே நம்ம பார்க்கலாம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும்போது ஆள் மனசில் இருந்து வருதா இல்லாட்டி மேல் மனசில் இருந்து வருதா அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அதை உணர முடியல அப்படின்னா உண்மையான காதலை அடையாளம் கண்டுபிடிக்கிறது இயலாத ஒன்றாயிடும். எனக்கு சைக்கிள் ஓட்டுறதே பிடிக்காது, ஆனால் நான் காதலுக்காக தான் சைக்கிளில் அவ்வளோ பெரிய பயணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பிகே தன்னோட கதையை முடிக்கிறார். பிகேவோட இந்த வார்த்தைகளில் இருந்து காதல்னா என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி,
வணக்கம்.